வளமாய் விடிந்த வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஏ மனிதா இன்று நீ சந்திக்கும் துன்பமே நாளை உன் வாழ்வில் இன்பமாய் மலரும் அந்த இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் நேரம் இந்த நேரம் அதுவே நமது நேரம் நல்ல நேரம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர்கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையகம் துதிக்க வருவாள் வாராகினர் பொற்கொடியே அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே எப்பவுமே எந்த ஒரு விசேஷம் பண்டிகையா இருந்தாலும் அதனுடைய ஜோதிட மற்றும் ஆன்மீக சூட்சமத்தை எங்களுக்காகவே விளக்கி சொல்றதுதான் உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் சார் இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னாக்க தைப்பூசம் தைப்பூசம் முருகனுக்கு மிகவும் உகந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் சார் அதற்குள்ள ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த சூட்சமத்தை எங்களுக்காக விளக்கி சொல்லுங்க சார் இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ஜோதிடம் இந்த உலகத்தில் தூண் முதல் துரும்பு வரை அனைத்திலும் நவக்கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன இந்த நவக்கிரகங்கள் இயக்கத்திற்கு தகந்தார் போலத்தான் மனித வாழ்வினுடைய இயக்கங்களும் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் நிறையவே பேசியிருக்கிறோம் அதுல நிறையவே நம்ம பேசின ஒண்ணு ராகு கேதுக்களுடைய பங்கு உண்மையிலேயே எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து என்னுடைய தொகுப்புகளை பார்த்துட்டு ராகு கேதுல இந்த அளவுக்கு ஒரு தெளிவான நிலை வருவாங்கன்னு நான் நினைத்து கூட பார்க்கல அத்துணை பேரும் இந்த ராகு கேதுவை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக என்னை வந்து நேராக பார்க்கும் பொழுதே நான் ஒரு ஜோதிட பலனை சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடியே நீங்க இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அப்படின்றத அவங்களே ஜோதிட பலனாக சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராகு கேது வந்து மக்களிடத்துல நிறையவே இருக்கிறது அதாவதுமா பொதுவாக இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனித வாழ்விற்கு மட்டுமே உட்பட்டது ஏன்னா இந்த உலகத்தில் நவகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது நவகிரகங்களும் பிரபஞ்சத்தன்மை உள்ள ஒரு இடத்தில்தான் அதிகமாக இருக்கும் அதுல இந்த ஒன்பது கிரகமும் ஒரு உயிரினுடைய உடம்பில் இருக்கிறதுனா அது மனித பிறப்பு மட்டும்தான் அதனால தான் மனித பிறப்புக்கு கர்மங்கள் பிறப்பு அடுத்தடுத்து வந்து இன்பம் துன்பம் கலந்து வருகிறது அதே போல மற்ற பிராணிகளுக்கு யாவுக்கும் இந்த நவகிரகங்கள் வந்து சமமாகாது அதாவது ஒரு பிராணினா அது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் அது குறிக்கும் அப்போ பிராணிகள் பிராணிகளும் மனிதர்களும் சமம் அல்ல என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல கடமைப்படுறேன்னா ஒரு சில வீடியோக்கள்ல நாங்க வந்து இந்த நேரத்தை வந்து ஒரு ஜோதிட்ட அணி ஒரு நாய்க்குட்டிக்கு ஜாதகம் பார்த்தோம் ஒரு கன்றுக்குட்டிக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பரவுது மனிதனுடைய மனிதன் பேசுறான் நாய்க்குட்டி பேசுதா மனிதன் பேசுகிறான் மனிதனுக்கு உணர்வுகள் இருக்கிறது உணர்வுகள் வந்து எல்லா உயிருக்கும் பொதுவானது ஆனால் பிறப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஜாதகம் கிடையாது கண்டிப்பா கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் பிறவியினுடைய ஜாதகம் இருக்கிறதை தவிர மற்ற எந்த உயிர்களுக்கும் ஜாதகம் கிடையாது இப்ப உதாரணமா நாய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பைரவரா குறிக்கிறோம் அந்த அதோடைய உருவம் என்னன்னா திருவாதிரை அதாவது ராகுவினுடைய ஒரு விஷயம்தான் நாய் கேதுவினுடைய ஒரு அம்சம் தான் யானை சுக்கரனுடைய அம்சம்தான் கோமாதா இந்த மாதிரி தனித்துவமான கிரகங்களுடைய வெளிப்பாடு தான் மிருகங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த உருவம்தான் மனிதன் அதனால தான் மனித உருவமாகவே இறைவனை படைத்து மனிதன் படும் துன்பத்திற்கெல்லாம் இறைவன் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்களும் இறைவனும் நமக்கு நிறைய ஆகம விதிகளை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல இந்த உலகத்துல நிறைய ஜோதிட ரீதியான தேடல்கள் இருக்கிறது இந்த ஜோதிட ரீதியான தேடல்களுக்கும் ஜோதிட கடவுளாகவும் இலங்கக்கூடியவன் முருகப்பெருமான் தான் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு தன்னுடைய பல மடங்கு நாள் இந்த தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது சக்தி என்றாலே நமக்கு தெரியும் அது வந்து சிவனுடைய பத்தினி அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும் தன்னுடைய அம்சத்திலிருந்தே சக்தி வேலாக முருகனுடைய கையில் சக்தி வேலை கொடுத்து அசுரவதம் செய்தவள் இந்த அன்னை தான் முருகன் கையில் அந்த வேல் இருக்கிறது அந்த வேல் தான் அசுரர்களை அனைவரையும் வதம் செய்து தேவர்களை காத்தார்கள் பொதுவா அசுரர்கள் அப்படின்னாலே நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ராகு கேதுவை தான் நான் அசுரர்கள் என்று அடிக்கடி குறிப்பிடுவேன் அப்போ ஒரு மனிதனுடைய மனதில் இரு அதாவது அசுரர்கள் புராணங்கள்ல சொல்லப்படுகிறது அந்த அசுரனுக்குரிய அனைத்து எண்ணமும் இந்த மனிதனுடைய வாழ்விலும் கண்டிப்பாக இருக்கும் இந்த அசுர எண்ணத்திலிருந்து அசுர எண்ணத்தால் நாம் செய்த கர்மங்களிலிருந்து நாம் விடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் அதாவது திருமுருகன் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இதுல ரெண்டு விஷயம் விநாயகன் முருகன் இதுல யார் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லலாம் இப்ப விநாயகரையும் கும்பிட சொல்றாங்க முருகனையும் கும்பிட சொல்றாங்க இந்த முருகனுக்கு மட்டும் ஏன் ஜோதிட கடவுள் ஏன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு

பிரபஞ்சத்திலிருந்து தோன்றி ஆகாய தத்துவத்தை குறிக்கிறார் எப்படி ஆகாய தத்துவத்தை குறிக்கிறார் அதனுடைய அடிப்படை என்ன நமக்கு ஞானம் பழம் பெற்ற கதை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அதுல விநாயகர் வந்து அம்மையப்பனை உலகமாக நினைத்து ஞான பழத்தை பெற்றார் முருகன் அண்டத்தை அனைத்தையுமே சுற்றி ஞான பழத்தை பெற முடியவில்லை இங்க என்ன விஷயம்னா அண்டத்தை சுற்றியதனால் அந்த மயில் வாகனத்தோடு சுற்றியதனால் முருகன் ஆகாய தத்துவத்தை குறிப்பதால் என்றைக்குமே முருக பெருமான் உயர்ந்த மலையில் இருக்கிறார் அதனால அவர் வந்து ஆகாய தத்துவத்தை குறிப்பவர் என்னைக்குமே முருகன் வந்து உயர்ந்த இடத்துல தான் நம்ம அவர் காட்சி இறக்கத்தில் நாம் பார்ப்பது உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் அறுபடை வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர்ந்த மலை தான் எதுவும் கீழே இருப்பாங்க மலையில தான் இருக்குது நமக்கு அது பொதுவா என்ன அப்படின்னா பிரதட்சணம் அங்க திருச்செந்தூர்ல ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவோம் அடுத்து மண் தத்துவம் ஏன்னா இப்ப மண்ணும் ஆகாயமும் தான் பிரபஞ்சத்துல தொடர்பு பெறுது இந்த மண் தத்துவத்தை குறிப்பவர் யாருன்னா விநாயக பெருமான் சக்தி தேவி தன்னுடைய உடம்பில் உள்ள அழுக்கை வந்து எடுத்துதான் விநாயக பெருமானை உருவமாக பிடித்தார் அந்த விநாயகனுடைய வாகனமாக விளங்கக்கூடியது எது எலி அந்த மூஷிகம் அப்படின்றது எங்க இருக்கும்னா மண் வலைக்குள்ள இருக்கும் அப்ப மண் தத்துவத்தை விநாயகர் பிடித்ததனால் அவர் வந்து குலத்தங்கரை ஆற்றங்கரை என்னும் கீழ்நிலை மண் தத்துவத்தில் அவர் இருக்கிறார் இப்போ இதுல ரெண்டு அடிப்படை விஷயம் என்னன்னா விநாயக பெருமான் கேதுவினுடைய அம்சம் அதே போல முருக பெருமான் கையில் ஏந்திருக்கக்கூடிய சக்தி வேல் அதாவது அம்பிகையை நான் ராகு ராகுவம்சமாக சொல்லி இருக்கிறேன் அப்ப அந்த கையில் இருக்கக்கூடிய வேல் ராகுவினுடைய வெளிப்பாடு அந்த வேலினுடைய அமைப்பு ஒரு பாம்பினுடைய அந்த தலை போன்று இருப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே போல விநாயகனுடைய துதிக்கை பாம்பினுடைய அடிப்பாகத்தை போல் பார்த்திருக்கிறோம் அப்போ தலைப்பாக முருகன் கையில் இருக்கும் வேல் அடிப்பாகம் விநாயகருடைய துதிக்கை அப்ப இங்கேயே ரெண்டு சர்பம் வந்து வித்தியாசமாகுது அப்போ ராகு என்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கெடுதல்கள் கர்மங்கள் அனைத்தையுமே கரைக்கவல்ல இறைவன் விநாயகனும் முருகப்பெருமானும் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு இந்த ஆறுபடை வீட்டிலும் இந்த தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த ஆறுபடை வீட்டிலும் ஆறுபடை முருகனாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம என்னென்ன பிரச்சனைக்காக வழிபட்டால் இந்த தைப்பூசத்தில் நம்ம தரணி ஆளலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சார் தைப்பூசம் முருகனுக்கு எப்படி உகந்ததுன்னு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்ப தைப்பூச அன்னைக்கு நாங்க எங்க வீட்டிலே என்னென்ன பூஜைகள் பண்ணா அந்த ஆறுமுகன் எங்க கூட வந்து எங்க வீட்டிலேயே தங்கி எங்களுக்கு அருள் பாலிப்பார் அதாவது மாம் எனக்கு தெரிந்து கூப்பிட்ட உடனே வந்து நிற்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு எடுத்து கொள்ளும் பொழுது அதல முதல் நினைவாக நான் சொல்வது யார் என்றால் இந்த முருகப்பெருமான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நீங்க பார்த்திருക്കളாம் யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் மனயுகமும் செல்வேயுகமும் நிறைந்திருப்பதை நான் நிறையவே பார்த்திருக்கேன் அதே போல மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை தைரியம் எதையுமே வெல்லக்கூடிய மனப்பான்மை யார் எதை பேசினாலும் அதை யார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை அதிகம் பெற்றவர்கள் நவ கிரகங்களிலே முருக பெருமான் செவ்வாயினுடைய வடிவமாக இருக்கிறார் இந்த செவ்வாய்க்கு பூமிகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு இந்த பூமியே முருகனுடைய அம்சம்தான் அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த பூமியில இருக்கக்கூடிய நம் வீடு இந்த முருகனை வரவேற்பதற்கு நாம் மிக தயாராக இருக்கணும் இன்னைக்கு ஒரு அடிப்படையாக விஷயம் என்னன்னா அதாவது பூஜை புனஸ்காரம் அப்படின்னா என்னன்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இறைவன் வந்து பஞ்சபூத தத்துவத்தினுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபம் நவகிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கம் இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் ஒப்படைக்கக்கூடிய தருவாயில் அதை மன்னித்து அருளி நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதனுடைய என்பதே இங்கு ஒரு பரிகாரம் தான் நீ என்ன வினை செய்திருக்கிறாயோ அந்த வினையே நீ அனுபவிக்கிறாய் நீ உன் வாழ்வில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடைய கர்ம விளைவினுடைய அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி இந்த முருகப்பெருமான் வீட்டுக்கு வருவதற்கு நாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற இறைவன் இருக்கும் இடம் எங்கு அப்படின்னா முதல்ல நம்ம அழைப்பது லட்சுமி கடாட்சமாக ஒரு வீட்டை இருக்கணும்னு தான் அந்த லட்சுமி கடாட்சமா இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வீடு இருக்கணும் அப்ப என்ன இருக்கணும் லட்சுமி முதல்ல வரானா எப்படி இருக்கணும் நம்ம வீடு முதல்ல நன்றாக கடல் நீர் அல்லது சுத்தமான தண்ணீர்ல உப்பு சேர்க்கப்பட்ட நீரால் வீட்டை முதல்ல சுத்தப்படுத்தணும் அதற்கு பிறகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதை நன்றாக இடித்து பன்னீரில் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இதுல முதல்ல ஒரு நல்ல நேர்மறையான சக்தி வீட்டில் உழவுறத நம்ம பார்ப்போம் அதற்கு பிறகு தலைவாசலில் மாவிலை தோரணம் சாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு அழகா மல்லிகைப்பூ வாசனை மலர்களை சாற்றி தலைவாசல் மிகுந்த மனத்தோடு இருக்க வேண்டும் இந்த அமைப்பு இருந்தால்தான் எந்த இறைவனுமே நம்மளுடைய வீட்டிற்குள்ள வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே கலச வழிபாடு என்பது நன்றாகவே தெரியும் பொதுவா இந்த தைப்பூசம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவது நம்மளுடைய நெடுங்கால பிரார்த்தனைகள்லாம் இருக்கிறது இல்லையா இந்த நெடுங்கால பிரார்த்தனை ஒரு நாளில் தீர வேண்டுமாயின் இந்த தைப்பூச வழிபாடு என்பது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு படை வீடு ஆறு படை முருகன்ல ஆறு பெயர்கள் இருக்கிறது இதுல ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை உண்டு இப்போ இந்த முருகனை நாம் வரவைப்பதற்கு என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டுல எந்த முருக பெருமானுடைய படம் இருக்கிறதோ அதை முதல்ல எடுத்து ஒரு தனியா ஒரு இடத்துல வைங்க தனியா வச்சுட்டு அதுல சடாட்சர கோலம் அப்படின்னு இருக்கும் நட்சத்திர வடிவில் கோலம் போடுவோம் அதை வந்து பொதுவாக பச்சரிசி மாவால வந்து நல்லா அரைத்து சடாட்சர கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிடுங்க அதற்கு மேல் என்ன பண்றீங்கன்னா கும்பம் பொதுவா கும்பத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளி செம்போ பித்தளை செம்போ அல்லது மண்பானையோ அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப எல்லாத்துலையுமே பிரபஞ்சம் இருக்கிறது சோ அதுல என்ன பண்ணா சுத்தமான ஜலம் அதுவும் இந்த கங்கா தீர்த்தமெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது கங்கா தீர்த்தம் காவிரி தீர்த்தம் நதிகளுடைய தீர்த்தத்தை எடுத்து நம்ம பண்றோம்னா அது ரொம்ப சிறப்புன்னே நம்ம சொல்லலாம் சோ அதில் வந்து ஜலத்தை நிரப்பிட்டு அதற்கு பிறகு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கஸ்தூரி மஞ்சள் அதற்கு பிறகு கொஞ்சம் வில்வம் நம்ம வீட்டில் ஏதாவது பயன்படுத்துகிற தங்கம் வெள்ளி பொருள் ஏதாவது அதுக்குள்ள ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் நம்ம பேசக்கூடிய அந்த பூஜை விஷயங்களும் அந்த கலசத்தில் அதாவது ஆகாஷனம் ஆகணும் ஸோ அதுக்காக ஸோ அதற்கு பிறகு மாவிலை வைத்து அதுக்கு மேல வந்து மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அந்த அழகா இப்ப என் எப்படி திலகம் இருக்கிறதோ அந்த மாதிரி அழகான ஒரு திலகத்தை அந்த கடத்தின் மேல் வைத்து ஒரு பட்டு வஸ்திரத்தை சாற்றி விடுங்கள் இப்பொழுதைக்கு வந்து முருகன் படமும் ரெடி கோலமும் ரெடி அதன் மேல் கடமும் ரெடி இந்த கடத்தை வைக்கும்பொழுது கட்டாயமா ஒரு பித்தளை தட்டோ செப்பு தட்டோ அதன் மீது பச்சரிசி நிரைப்பிதான் இந்த கடத்தை வைக்கணும் என்பது உறுதியான விஷயம் இப்போ நாம இந்த பூஜையை எத்தனை நாள் பண்ண போறோம்னா இருபத்தி ஏழு நாள் இந்த இருபத்தி ஏழு நாள் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த ஒவ்வொரு நட்சத்திர

ஒன்பது கிரகங்களுடைய வெளிப்பாட்டை அடக்கியது ஏழு நட்சத்திரத்துல தான் நம்மளுடைய எல்லா கர்மங்களுடைய காரத்துவங்களும் அடங்கி இருக்குது இப்ப நம்ம என்ன பண்ண அந்த ஏழு நாள் அந்த கலசத்தை ஆடாமல் நம்ம நம்ம என்ன செய்ய போறோம்னா தைப்பூசம் அப்படின்றது வந்து பொதுவா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் தான் தைப்பூசம் இந்த நாளில் நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் நம்மளுடைய வாழ்வில் விதிப்பயனால் ஏதாவது ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும் ஏதாவது இந்த நாள் இந்த வருடம் எனக்கு இதுதான் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும் வருடத்திற்கு ஒரு பிரார்த்தனை வருடத்திற்கு ஒரு பிரார்த்தனை அந்த வருடம் அது நிச்சயமாக பழிக்கும் முக்கியமா இந்த தைப்பூச திருநாளில் புத்திர வீடியோகம் கடன் இது மூன்றும் தீர்க்கணும்ன்ற பிரார்த்தனை வச்சோம்னா அதனுடைய தனித்துவமே சிறப்பு இப்போ இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தைப்பூச திருநாளில் எங்களுக்கு மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாது எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க முருகப்பெருமானுக்காகவே வலிமையான ஒன்று இருக்கிறது அதன் பெயர் தான் கந்தகுரு கவசம் இந்த கந்தகுரு கவசத்தை நாம் ஓதி இந்த பூஜையை நம்ம முடிக்க வேண்டும் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் மஞ்சளில் பிடிச்சு வைப்பாங்க குலதெய்வத்தை வணங்குவாங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த முருகப்பெருமான் அந்த கடத்திற்கு முன்பால கந்தகுரு கவசத்தை அன்றைய நாள் முழுவதும் பாராயணம் செய்ய வேண்டும் தைப்பூச திருநாளில் நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் இந்த பூஜையை தினம் ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து பண்ணணும் இந்த இருபத்தி ஏழு நாள் பெண்களால் பண்ண முடியலனா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வீட்டினுடைய ஆண்களை பண்ண வைங்க நாள் சரியாக முடித்து விட்டு அந்த கட தீர்த்தம் இருக்கிறது இல்லையா அந்த கட தீர்த்தத்திற்கு இறுதி நாள் நல்ல பிரசாதங்கள் நிவேதியங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அழகாக செஞ்சு வச்சு தூபதி பாரதையெல்லாம் காமிச்சு அந்த கட தீர்த்தத்தை நம் வீடு முழுவதும் தெளித்து நாமும் அதில் வந்து புரோட்சணம்னா என்னன்னா அதை எடுத்து நம்ம தெளிச்சுக்கிறது அதை பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பிரார்த்தனை அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் கந்தகுரு கவசம் படித்து தூபதி பாரதனை காட்டும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு பிரார்த்தனையோ அதை திரும்ப 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 சொல்லணும் இந்த இருபத்தி ஏழு நாளும் முருகப்பெருமான் உங்க வீட்டில் வாசம் செய்து நீங்கள் என்ன பிரார்த்தனை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமா சார் கந்த குரு கவசம் படித்தால் கந்த கந்த நமக்கு கவசமா இருப்பான அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஆறுமுகனின் பெருமைகளை ரொம்ப அழகா சொல்றீங்க சார் இப்ப நான் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி நாங்க தினமும் சந்திக்கிற பல பிரச்சனைகளை கட கடகடன் கேட்கிறேன் சார் அதுக்கு எந்த கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டா எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுங்க திருமண தடை திருமண தடை என்றால் திருப்பரம் குன்றம் முருகப்பெருமானி மனதில் நினைத்து இருபத்தி ஏழு நாளும் மழைப்படுக்கள் ஓகே குழந்தை பேரு கிடைக்க இருக்கேன் சுவாமிநாத சுவாமி எனும் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான இருபத்தி ஏழு நாளும் மனதில் நிறுத்தி வணங்குங்கள் அருமையான வீடு கட்ட திருச்செந்தூர் முருகனை மனதில் நிறுத்தி இருபத்தி ஏழு நாளும் கந்த குரு கவசம் படியுங்கள் பண மழை கொட்ட பழனி முருகனை மலை ஏறி முருகா முருகா என்று அழைத்து வணங்குங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை திருத்தணிகை முருகனை அதாவது உடலில் உள்ள அனைத்து உஷ்ணங்களும் தீர்ந்து தணிப்பதற்கு திருத்தணிகை முருகன் சிறப்பானவர் எதிரிகளின் தொல்லை எங்களை விட்டு ஓட பழமுதிர் சோலை எனும் முருகப்பெருமானை நல்லபடியாக வழிபட்டால் எல்லா எதிரிகளும் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இருக்கிற எல்லாரோட பிரச்சனை இதுக்குள்ள தான் இருக்கும். சார் இது எல்லாத்துக்கும் அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசோம். நேர் நேப்ல இருக்காங்க. வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க ஹலோ. வணக்கம் சார். யார் பேசுறீங்க மேடம் அசோக் சார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கீபோர கேரளா மண்ணில சொல்லுங்க சார். எനിക്ക് யாரை か கேட்க போறீங்க?

சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப உங்களுக்கு வந்து தனுர் லக்னம் இல்லையா பொதுவா லக்னத்துல தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ற ஒரு கிரக சேர்க்கை அமைந்து அது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை போய் சேருகிறது இந்த அமைப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தொழில் சார்ந்து கடந்த காலத்துல எல்லாம் நிறைய தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி பண வரவை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தி இருக்கும் சோ தனுர் லக்னம் அப்படின்னாலே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பழனிமலை முருகப்பெருமான் இந்த பழனிமலை முருகபெருமானை வியாழக்கிழமையில் காலையில் ஆறிலிருந்து ஒன்பது மணிக்குள் மலை ஏறி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கு ஏதாவது சன்னியாசிகள் இருந்தாங்கன்னா வந்து உணவு தானம் அளித்து முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் அதாவது ராஜ அலங்காரம் இல்லை ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு ஏழு முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க கட்டாயமா இந்த வருடம் புதிய தொழில் தொடங்குதல் அதே சமயத்தில் உங்க

வேலை அதிகமாக வேறு மொழி தொடர்பு இடத்தில் அவர் வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் வழங்கிட்டு இருக்கும் ராகு பகவான் ஜனன ரீதியாக எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் வெளிநாடு செல்வதா அல்லது வெளி மாநிலம் செல்வதா அல்லது ஊரில் இருந்து வேரிடம் பெயர்ந்து தொழில் செய்வதா என்பதை ஜனனத்தை பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சார்ந்த நற்பலன்கள் ஏற்படுவதற்காக நீங்கள் இக்காலகட்டத்துல என்ன பண்ணனும் அப்படின்னா கும்பகோணத்திற்கு அருகாமையில் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறது இதில் துர்க்கை அப்படின்றவ மிக சிறப்பான ஒரு நிலையில மக்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ராகுவினுடைய பீடையால் பாதிக்கப்பட்ட அனைவருமே பட்டீஸ்வரம் துர்க்கையை நாம் சரணாகதி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் அடையும் பொழுது நாம் என்ன பிரார்த்தனை பிரார்த்தனை வைத்தோமோ குங்கும அர்ச்சனையால் அவள் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு நல்ல நிலையில இருக்கிறார் சோ அந்த அம்பிகையை போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அழைப்பிற்கு நன்றி சார் நீங்க துர்கை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் சார் சில பேர் சொல்றாங்க துர்கை அம்மனுக்கு வந்து ராகு காலத்துல எலுமிச்சை பழ தீபம் போடலாம் சில பேர் அதை போடவே கூடாதுன்னு சொல்றாங்க நாங்க என்ன பண்ணலாம் சார் அதாவதுமா இந்த உலகத்துல எலுமிச்சம் பழத்திற்கு சப்த கன்னி என்ற ஒரு பெயர் உண்டு அதாவது ஏழு கண்ணிகள் தான் இந்த உலகத்துல எல்லாமே சோ சப்த ரூபமாகத்தான் இந்த உலகத்துல நம்ம எல்லாமே பாக்குறோம் எல்லாமே ஏழு ஏழு தான் சரிங்களா சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த துர்க்கைக்கு அம்சமாக விளங்கக்கூடியது இந்த எலும்பிச்சை கனி இந்த எலுமிச்சை கனி பொதுவா வந்து இயற்கைக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து வேற எந்த பொருளுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதுல பொதுவாக நம்மளுடைய எதிரிகள் அப்படின்னாலே நம்மளுடைய கர்மா தான் அதுல ஒரு விஷயத்துல நல்லா சலிதா சகஸ்திர நாமத்திலேயே சொல்லிருக்காங்க அம்பாள் வந்து முக்கியமா எலுமிச்சை சாறு எனும் அபிஷேகத்தை ஏற்று எதிரிகளை விளக்குபவள் அப்படின்னு அப்போ பழத்தை அறியாமல் எலுமிச்சை சாறு வருமா நிச்சயமாக வராது சோ அந்த எலுமிச்சை விளக்கு அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்வுல அன்றா பாடம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் இந்த காலத்துல புதுசு புதுசா டெக்னாலஜி புது புது ஜோதிட நிலைகள் வந்துடுச்சு சாஸ்திரங்களை என்னைக்குமே நம்ம வந்து மறக்க கூடாது நம்ம அடித்தளத்தில் என்ன இருக்கிறதோ அதை மறந்து விடுகிறோம் அடித்தளத்துல விட்டு உச்சத்தை போய் தேடினா ஒண்ணுமே கிடைக்காது எல்லாமே பலிதம் இல்லாம தான் போகும் அடித்தளத்தில் அடிப்படையான விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்தாலே போலும் எலுமிச்சை விளக்கு ராகு காலத்தில் எப்படி ஏற்றணும் அப்படின்னா பொதுவா கஷ்டங்களை பொறுத்து இப்ப எல்லாருமே நெய் போட்டு தான் ஏற்றுவாங்க இருந்தது ஆனால் அப்படி கிடையாது இப்போ ரொம்ப எனக்கு துன்பங்கள் கடன் துன்பங்கள் இருக்கின்றால் வேப்பெண்ணெய் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி பெருகணும் அப்படின்னா நல்லெண்ணெய் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கனா விளக்கெண்ணெய் எனக்கு பண வரவு வேணும்னா நெய் இவ்வளோதான் விஷயம் அதில் போடுற நம்ம எண்ணெயையும் வித்துக்களை பொறுத்து தான் மாறுபடுகிறதே தவிர எலுமிச்சை விளக்கு துர்க்கைக்கு போடுவதால் தவறே கிடையாது நல்ல பலனை நடக்கும் அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் வெற்றிக்கான பாதையை ஆன்மீக ஒளி கொண்டு எங்கள் கண்களுக்கு ரொம்ப அழகாக புலப்படுத்தினீங்க சார் மிக்க நன்றி நன்றி வா நேயர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணா நகர் எஃப் பிளாக் எய்த் ஸ்ட்ரீட்ல அமைந்திருக்கிறது கோவை மக்களுடைய வரவிற்காக வரும் வாரத்திலிருந்து புதன் வியாழன் தோறும் அங்கு விஜயம் செய்யப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் ஜோதிட சாஸ்திர வாயிலாக பார்த்து பரிகாரம் செய்து பயன் கொடுத்து வருகிறேன் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் இறைவன் வழங்கட்டும் மறக்காம சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயங்கள் ஆன்மீக தகவல் தெரியலனா அதில் பார்த்து உங்களுடைய வீடு எப்படி புரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்